Look here, there and yonder, the world is full of wonder. For all the where in my house and the when what wears, there's but one place worthy, Achala Bharati. There's but one place worthy, Achala Bharati. Hello children, a young boy suddenly became an expert in solving disputes. Want to know more? Listen to the story. Achala Vismaya Loka, an amazing world of limitless fun. Brought to you by Achala Bharati Trust. முன்னொரு காலத்துல விக்ரமாதித்யன்னு ஒரு அரசன் இருந்தாரு. அவரோட ராஜ்யத்தை ரொம்ப நியாயமான முறையில வழி நடத்தினாரு. அதனால அவரோட மக்கள் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. விக்ரமாதித்யன் தர்மமான முறையில தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தாரு. நல்லவங்க அவரை கொண்டாடினாங்க, ஆனா கெட்டவங்க அவரை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை மாதிரி ஆட்சி பண்ண அங்க யாருமே இல்லை. அதனால அவரோட இடத்த எடுத்துக்கிறதுக்கும் யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போனப்புறம் அவர் இருந்த அந்த கோட்டை பாழடைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. அது ஒரு வெட்ட வெளி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல அங்க புல் முளைச்சு ரொம்ப செழிப்பா இருந்தது. புல்லெல்லாம் முளைச்சா யார் வருவாங்க? அங்க ஆடு மாடு எல்லாம் அங்க வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அதே மாதிரிதான் ஒரு நாள் சில பசங்க ஆடு மேய்ச்சிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. அப்ப அந்த பசங்க ஒன்னா சேர்ந்து விளையாடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுல ஒரு சின்ன பையன் அங்க இருந்த மேட்டு மேல போய் உக்காந்துட்டான். நான் தான் ராஜா, நான் உங்க எல்லாருக்கும் நியாயம் வழங்குவேன் அப்படின்னு சொன்னான். அங்க இருந்த பசங்களுக்கெல்லாம் அந்த ராஜா விளையாட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சரின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த சின்ன பையன்கிட்ட கொண்டு வந்து பசங்க நியாயம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப புத்திசாலி, தீர்வுகள்லாம் அவ்வளோ அழகா சொன்னான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படி இவ்வளோ சின்னவனால இவ்வளோ அழகா சுலபமா இப்படி தீர்வுகளை எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் அந்த மேட்டு மேல உட்கார்ந்த உடனேயே வித்தியாசமா தெரிஞ்சான். அதுல இருந்து இறங்கி வந்த உடனே மற்ற பசங்க மாதிரி சாதாரணமா மாறிட்டான். எல்லா பசங்களும் அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த சின்ன பையனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்படியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அந்த பையனை பத்தின செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்களும் அவங்க அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசி நியாயம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவனோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அவங்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் சக்தி இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அவனோட சக்தி எல்லாம் அந்த மேட்டு மேல இருக்கிற வரைக்கும் தான். மேட்டை விட்டு கீழே இறங்கின உடனே அவன் ரொம்ப சாதாரணமா மாறிடுவான். இப்படியே இந்த விஷயம் உஜ்ஜயின் ராஜாவோட காதுக்கும் போச்சு. அவரு தன்னோட மந்திரிகளெல்லாம் அனுப்பி என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. அதுல ஒரு மந்திரி அவர் ரொம்ப புத்திசாலி மந்திரி. அவர் அந்த ஊருக்கு வந்து பார்த்தாரு. அந்த சின்ன பையன் என்ன பண்றான், எப்படி தீர்ப்பு சொல்றான், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாரு. கவனிச்சுட்டு திரும்ப ராஜா கிட்ட போனாரு. போய், ராஜா ஆமாமா, அந்த பையன் ரொம்ப அழகா தீர்ப்பு சொல்றான், ஆனா அவன் கண்டிப்பா விக்ரமாதித்தனோட சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்துருக்கணும், அதனாலதான் இவ்வளவு புத்திசாலித்தனமா தீர்ப்பு சொல்றான் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொன்னாரு. இத கேட்ட உடனே உஜ்ஜயின் ராஜா தன்னோட ஆட்களை எல்லாம் அனுப்பி அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர சொன்னாரு.
ஆட்களும் அங்க போய் தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோண்டினாங்க தோண்டினாங்க, கடைசியில ஒரு கம்பீரமா கருப்பு மார்பிள் கல், அதாவது பழுங்கி கல்லுனால ஆன ஒரு சிம்மாசனம் அங்க இருந்தது. அந்த சிம்மாசனத்தை 32 கல்லால ஆன தேவதைகள் தூக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவோட ஆட்கள் கண்டிப்பா இதுதான் விக்ரமாதித்தன் சிம்மாசனமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உஜ்ஜயின் அரண்மனைக்கு தூக்கிட்டு போனாங்க. சிம்மாசனத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அந்த சிம்மாசனத்துல உட்காந்து தானும் விக்ரமாதித்தன் மாதிரியே நியாயமான தீர்ப்புகளை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவர் அந்த சிம்மாசனத்துல உட்காரலான்னு போனாரு. திடீர்னு அந்த கல் தேவதைகளுக்கெல்லாம் உயிர் வந்துடுச்சு. ராஜா நில்லுங்க, நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதியானவரா, அந்த சின்ன பையன் மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதவரா அப்படின்னு கேட்டாங்க. உஜ்ஜயன் ராஜாக்கு உடனே என்ன சொல்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. ஐயோ, என்னோட இதயம் அவ்வளோ சுத்தமானது இல்லை, அந்த பையன் அளவுக்கு நான் கள்ளம் கபடம் இல்லாதவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே அந்த தேவதைகள் விக்ரமாதித்தனோட சிம்மாசனத்தை தூக்கிட்டு வானத்துல பறந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த சிம்மாசனத்தை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை. Now you know about Vikramaditya's throne, isn't it? Did you like the story? Please tell your friends and relatives and ask them to subscribe to your channel Achala Vismaya Loka. Bye.